லாஸ்ட் கிளாஸஸில் மகீனா மாதம்னா பார்த்தோம், டேஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் மண்டே டியூஸ்டே சோம்வார் மங்கள்வார் புத்வார் அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னும் இதை மாதிரி நிறைய வேர்ட்ஸ்களை தெரிஞ்சால் தான் அப்புறம் சென்டென்ஸ்லாம் போக முடியும். இப்போ இன்றைக்கும் அதே மாதிரி முக்கியமான வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து மேலே அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து உப்பர் அப்படிங்க, உப்பர் அப்படின்னா மேலே, கீழே வந்து நீச்சே, உப்பர் நீச்சே. அப்புறம் முன்னாடி அப்படின்னா ஆகே, அந்த கே வந்து அழிச்சு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஆகே அப்படின்னா முன்னாடி, பீச்சே அப்படின்னா பின்னாடின்னு அர்த்தம், ஆகே பீச்சே. அப்புறம் வெளியில் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து பாகர் அப்படின்னா வெளியில், அந்தர் அப்படின்னு சொன்னால் உள்ளின்னு அர்த்தம், பாகர் அந்தர் வெளியில் அப்புறம் உள்ள. எல்லா பக்கமும் அப்படின்னு சொல்கிறோம், எல்லா பக்கமும் சொல்லலாம், அது ஹர்திஷா, ஹர்திஷா அப்படின்னா எல்லா பக்கமும் அர்த்தம். அப்புறம் வலது பக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து தாயே ஓர், தாயே ஓர் அப்படின்னா வலது பக்கம். இடது பக்கம் வந்து பாயே ஓர் அப்படின்னு இடது பக்கம், வலது பக்கம் வந்து தாயே ஓர் வலது பக்கம், இடது பக்கம் வந்து பாயே ஓர் அப்படின்னா இடது பக்கம். இப்போ ஏதோ ஒரு நீங்கள் சொல்லி பார்க்குறப்ப ஒரு உங்களுக்காக இது தோணும்ல, இதை நினைவச்சுட்டா நமக்கு ஈஸியாக சொல்லிடலான்ட்டு, அதே மாதிரி ஏதோ ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, அப்புறம் சொல்லி பார்க்கலாம். தாயம் ஓர் பாயம் ஓர். அப்புறம் வந்து கினாரே அப்படின்னா ஓரமா அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து கினாரே ஜாயி அப்படின்னா ஓரமாக போங்க, கினாரே கினாரே அப்படின்னா ஓரமா, கினாரே ஜாயி அப்படின்னா ஓரமாக போங்க. அதில் அந்த அந்த பக்கம் போகிற உஸ்கினாரே அப்படின்னா அந்த பக்கம் இஸ்கினாரே, அந்த பக்கம் அப்படின்னா உஸ்கினாரே, இந்த பக்கம் அப்படின்னா இஸ்கினாரே அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் உஸ்தரப் இஸ்தரப் அப்படின்னு சொல்லிக்கலாம், அதுக்கும் அதே அர்த்தம். அப்போ கினாரே அப்படின்னா ஓரமாக, உஸ்கினாரே அந்த பக்கம், இஸ்கினாரே இந்த பக்கம், உஸ்தரப் அந்த பக்கம், இஸ்தரப் அப்படின்னு சொல்லலாம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹர்திஷா அப்படின்னு சொன்னால் எல்லா பக்கமும் அர்த்தம். ஓகே, இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. வெளியில் போ அப்படி, இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வெளியில் அப்படின்னா பாகர் சொல்லல, இங்கே வெளியில் நின்னுங்க அப்படின்னா பாகர் உக்கியே அப்படின்னா வெளியில் நின்னுங்க. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறோம், உள்ளனா அந்தர்ன்னு பார்த்தோம் இல்லையா, உள்ளே வாங்க அப்படின்னா அப்போ அந்தர் ஆயே அப்படின்னா. உப்பர் அப்படின்னா மேலே இல்லையா, உப்பர் ஜாயி அப்படின்னா மேலே போங்க. நீச்சே அப்படின்னா கீழேன்னு பார்த்தோம் இல்லையா, அப்போ நீச்சே ஜாயி அப்படின்னா கீழே போங்க, நீச்சே ஆயேன்னா கீழே வாங்க. இந்த மாதிரி இதை வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய கிளாஸில் இதை மாதிரி வார்த்தைகளோடு உங்களை பார்க்குறேன், வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருங்க. தன்யவாத்.